இந்த ஸ்டாரை கழட்டி மட்டும் வித்துடலாம், 8000 ரூபாய் 7000 ரூபாய் வரும். இப்போ இதுலயே உன் மண்டையை கிழிச்சு எங்க ஹாஸ்பிட்டலையும் உங்க கையில் போடுறேன். குத்த வரும்போது எலும்பு காமிக்கிறேன். இப்போ அழுதா மட்டும் சரியாயிடுமா? மாவளைய மண்டையில செஞ்சு ஓப்பன் ஆயிடும் உனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்னா, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னை பிடிச்சவங்களாம் ஏன்டா வீடியோ போட மாட்டேற, வீடியோ போடுறான்னு கேட்குறாங்க. என்னை பிடிக்காத சில ஏற்ற சனத்திரமா கேட்குறாங்க, ஐயோ இவனா வீடியோ போடாம நம்ம சந்தோஷமா இருக்கோம், அவன் எங்க தான் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். ஆனால் எதுக்கு வீடியோ போடலன்னா, திருப்பி எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம், அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடுறேன், அது வேணாம் இப்போதைக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 நாள் முன்னாடி தான் திருச்சியில் வந்து ஒரு அவார்டு கிரேட் பண்ணியிருந்தாங்க. சக்தி வந்து லாஸ்ட் டைம் சொதப்பி வரவேல நீ மட்டும் போயிட்டு வாணிச்சு, நான் வேற லூஸ் மாதிரி முன்னாடி சொல்லிட்டேன், நாங்கள் 2 பேர் தான் வருவோம் அப்படின்ட்டேன். அவங்களும் அங்கே வெயிட் பண்ணியிருக்காங்களா, சரி என்ன பண்ண ஒரு பொய்யை ஒன்று சொல்லிட்டேன். அவங்க அவார்டு தருவாங்க, அந்த அவார்டு மேலே வந்து ஒரு ஸ்டாரில் வந்து அந்த ஸ்டாரே கோல்டு தான் ஃபுல்லாக. அதனால தான் வந்து நம்ம வந்து சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, இல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். 2 பசங்கிட்ட வேற சொல்லி ஆமாண்டா கோல்டுடா அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லி பேசி கிசி கன்ஃபார்ம் பண்ணி வர வச்சிட்டேன். எப்படியோ அவார்டு வாங்க போயிட்டோம், போய் வாங்கிட்டோம், 2 பேர் சேர்ந்து ஒன்றாதான் வாங்கினோம். ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது, ரியலாக தெரியுது கோல்டு மாதிரி தெரியுது. அப்படியே இப்போது என்ன பண்ண போகிறேன், இதை வித்துடலான்னு சொல்கிறேன், அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஏய், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோல்டு அவார்டை வாங்கியிருக்கோம், ஒரு போட்டோ எடுக்க கூட இவ்வளோ கெஞ்ச வேண்டியதாக இருக்குது உங்ககிட்ட. இது நீ அங்கேயே எடுத்துருக்கணும், இங்கே வந்தால் எடுப்பாங்க ஃபோட்டோ. மொட்டை மாலை எவ்வளோ அழகாக கூட்டின்னு வந்து, இதை பாரு இந்த லொக்கேஷனில் இப்படி வச்சுட்டு நம்ம பிடிக்கிற மாதிரி சூரியன் தெரியல. இப்போ நீ இது போட்டால் கூட யாராச்சும் நம்புவாங்களா வாங்கணும்னு சொன்னா? யா இங்கே வந்து எடுக்கிற மொட்டை மாலில் இந்த சூரியன் ஷேட் அடிக்குதுல்ல, அந்த ஷேட்ல இப்படி பிடிச்சிக்கணு, இப்படி பிடி, இங்கே பிடி, இப்படி பிடிச்சிக்கணு, ஒரு செல்ஃபி ஒன்று எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அந்த அந்த ஸ்டாருக்கு, அதுக்கும் அந்த கோல்டு ஸ்டார் அப்படியே மினுக்கும். அதுக்காக தான் நான் இப்போ கூட்டிகிட்டே வந்தேன் ஒன்று. இல்லைன்னு வச்சுக்கோ, நான் சும்மாலாம் அவனை கூட மாட்டேன் தெரியும்ல, ஒரு காரணம் இருக்கும். ஐயோ கோல்டு கிட்ட ஏதாச்சும் ஆக போகுது. ஓகே ஓகே, ஒன்றாவில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் வா. தலை கூட வரல, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல கீழே. அடே சும்மா லைட்டா கேஷுவலாகவே இரு, அப்போ தான் வந்து நம்புவாங்க எல்லாரும். நீங்கள் பிடிய இங்கே பாரு, இங்க பாரு என் முடியெல்லாம் எப்படி முன்னாடி வருது. காத்துனா அடிக்கதான் செய்யும், வீட்டுல எடுக்கிறது. ஏய் வீட்டுல எடுத்தா நல்லா இருக்காது லூசு, இந்த சூரியன் இருக்குல்ல அப்படிங்கதான் எடுக்கணும். அப்படியே அந்த அப்புறமா வெயில் போனோடனே எடுக்கலாம். கோல்டு ஸ்டார் தெரியாது இல்லைன்னா லூசு, அதுவே வெயில்ல தான் தெரியுமா? ஆமா சன்செட்ல வந்து பிளாக்கா தெரியும், சூப்பரா அப்படியே ஜெயிச்சிட்டோம் மாடா அப்படின்னு வா. நல்லா இருக்கு, சரி நான் போயிட்டு வரேன். எங்க போற? ஆ எங்க போற? ஒரு வேலையா போயிட்டு வந்துற, ஒரு நிமிஷம் இரு. எங்க? சரி இந்த போட்டோ அனுப்புவா. என்ன எப்படி எங்க போற? நல்லா இருக்கலனா? நல்லா இருக்கு. சரி நான் போயிட்டு வந்துற, தா போன் தா. எங்க போற? ஒரு 5 நிமிஷம் இரு இங்கே. எதுக்கு? கீழ ஒரு வேலையா போயிட்டு வந்துறேன். என்ன வேலை? இத வெச்சிட்டு வந்துறேன். வெச்சிட்டு வரியா? கீழ வெச்சிட்டு வந்துறேன். அப்புறமா வெச்சுக்கோ, இப்போதானே வந்த மேல. ஏய் லூசே போயிட்டு வந்துடுறேன். எங்க டைம் ஆகுது பாரு, டைம் ஆகுது பாரு, 5:10 ஆகுது. 6 மணிக்கெல்லாம் மூடுறாங்க டீக்கு, குடுறி. எங்க மூடுறாங்க? இந்த கடைக்கு வரைக்கும் போறேன் டீ, ஒரு எதுக்கு? எதுக்கு? காசு இல்லாதனால மோதிரம் கூட வச்சோமே, இந்த சந்து மோன் இப்படி திரும்பணும் ஃபர்ஸ்ட் கடையில. ஆமா அங்க போயிட்டு வந்துறேன், ஒரு நிமிஷம். எதுக்கு அங்க போய் என்ன பண்ண போற? ஒரு வேலை இருக்கு போயிட்டு வந்துறேன். ஏய் என்ன வேலை அங்க உனக்கு? ஒரு நிமிஷம் போனே கூட. எங்க போற சொல்லேன் ஃபர்ஸ்ட். அந்த கடைக்கு போயிட்டு வந்துரு, ஒரு 10 ரூபா அர்ஜென்டா தேவைப்படுது. 10 ரூபா தான நான் அப்புறமா தரேன். 10000 ரூபா. 10000 ரூபா வச்சு என்ன பண்ண போற? இல்ல ஒரு வேலையா போயிட்டு வரேன். என்ன வேலை? ஏய் இப்ப காசு அர்ஜென்டா தேவைப்படுது, லூஸ் மாதிரி பேசுற. எதுக்கு உனக்கு காசு? ஆ எதுக்கு? ஏய் லூசு எல்லாமே சொல்ல முடியுமா உன்கிட்ட? காசு தேவைப்படுதுன்னு சொன்னா என்ன? சரி யார் கிட்ட சொல்லுவே? போயிட்டு வந்துறேன், போனை கொடு. சரி போனையே வச்சுக்கியா? என்னத்துக்கு சொல்லு உனக்கு காசு? ஐயோ
அடுத்த மாசம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன் கோவாக்கு. சுத்தமா ட்ரெஸ்ஸே இல்ல, ட்ரெஸ் எடுக்க போறேன். குடு போன். யாரு கேட்டு நீ போற? ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போற. ஒரு 3 நாள் கோவா ட்ரிப் மஜாவா இருக்கும். சரி போன கூட. ஏய் சிக், எங்க போற சொல்லு. நீ வேணா கூட வா, நம்பலாம். உன்கிட்ட எதுமே இல்ல, எதை வச்சு காசு வாங்குவ இப்ப நீ? யார் சொன்ன அதுமே இல்லன்ட்டு? என்ன இருக்கு அப்ப? அதான் போட்டோ எடுத்தோம்ல இப்போ. என்ன போட்டோ எடுத்தோம்? அவார்டு போட்டோ. அந்த போட்டோவை மட்டும் ஞாபகத்தமா வச்சுக்கலாம். இந்த ஸ்டாரை கழட்டி மட்டும் வித்துடலாம். வரும் 8000-7000 வரும். என்னது? இந்த ஸ்டாரை கழட்டி வைக்கலாம், மூட்டிக்கலாம். நான் கோவா போயிட்டு வந்தோடனே. இதுக்காக தான் நான் 3 நாள் லீவ் போட்டு உன் கூட வந்தனா? நீ வைக்கிறதுக்காக. சரி விடு, என்ன பண்றது, போயிட்டு வந்துடுறேன். ஆபத்துக்கு பாவம் இல்ல. எங்க போயிட்டு வர? ஏய் இத வெச்சிட்டு வரேன்டி. சும்மா உனக்கு என்ன வெச்சிட்டு வர? அத வெப்பங்க யாராச்சி? அதான் அர்ஜென்ட்க்கு வைக்கலாம். யார் வைக்காம இருக்கா? எவ்வளவு பெரிய விஷயம், இத போய் வெச்சி சாப்பிடுவியா? அறிவில்ல உனக்கு. நான் சாப்பிடல, கோவாக்கு போய் துணி போட்டு போறதுக்கு. முக்கியமா உனக்கு? இதுக்காக தான் நம்ம 3 நாள் முழிச்சிருந்து கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தோம் திருச்சிக்கு. தோ விதை திருச்சி மண்டேல போட்டுருவேன். போடு போடி. என்ன வாய பொழந்து கோல்டு தரணும்னு ஓடி வந்துல. நான் ஒண்ணும் அதுக்கெல்லாம் உன்ன மாதிரி இல்ல. இப்ப வாங்கிட்டு வந்த பிறகு வெச்சி வெச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறியே. ஓடி வந்தல? என்ன ஓடி வந்தல? நான் தானே உழைச்சு உன்ன கூப்பிட்டேன். நீ கூட்டணும் போ. அடிக்கா சக்தி, அடிக்கா சக்தி. நான் தான் கூட்டணும். நான் தான் கூட்டணும். நான் தான் கூட்டணும். எல்லாத்துக்கும் நான் தான் கூட்டணும். அப்ப நீ சரி, உன் கழுத்துல கடை காதை கதை கொடு, இதை நான் கொடுத்துறேன். நான் ஏன் உனக்கு தரணும்? உனக்கு வெச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைப்பேன். என் புத்தி அது. என்ன பண்றது, வா போல வா. நான் உனக்கு 2000 ரூபாய் கமிஷன் தரேன். இதுக்கு மேல 2000 ரூபாய் போதுமா? எத்தனை நாளைக்கு சாப்பிடுவே? சரி 5000 ரூபாய் போதுமா? எனக்கு இப்ப இதுக்கு தான் மேல கூப்பிட்டியா என்ன? போட்டோ எடுக்க கூப்பிட்டேன் ஞாபகம் அர்த்தமா இருக்கிறதுக்கு. வா போல வா. தேவலாம் பண்ணி இருக்க நீ. விட, கைய விட. குடு. என்னத்து குடு? உடனே. ஏய் விடு. நீ பேசுறேன் வலிக்குதா? நீ எதுக்கு தடுக்கிற? போய் வெச்சிட்டு நான் வர போறேன்னா இப்போ அவ்வளவு முக்கியமா அது? இப்ப அழுதா மட்டும் சரியாயிடுமா? மாவளை மண்டையில செஞ்சு ஓப்பன் ஆயிடும் உனக்கு. உனக்கு அச்சுதுன்னா நான் என்னடி பண்றது? இப்ப எதுக்கு அழுகுற? தாவலாம
நீ எதுக்கு தேவலாம என்கிட்ட சண்டை போட்டு இருக்க? இப்ப நான் சண்டை எல்லாம் போடல, திரும்ப விக்க தான் போறேன். அவள் தான் எதுக்கு விக்கணும்? வித்துட்டு வந்து நான் உனக்கு வாங்கி தரேன் ஏதாச்சும். எனக்கு என்ன வாங்கி தரது? பாரு கைய வீங்க வச்சுட்ட, உடஞ்சிருச்சு கையி. உடஞ்சால அப்படி நிக்காது, கட்டு வலிக்குது. ஒரு நிமிஷம் காட்டு. நீ உடப்பா, நீ கூட ஃபர்ஸ்ட் நான் கீழே போற. கூட எதுக்கு குடுக்கணும்? குடு, அது கிளிக்க போது யாரையாச்சும் அப்பதான் நீ அடங்கு. குடு, அதுக்குள்ள நீ செத்துட்ட என்ன பண்ணுவ? இதாலயும் மண்டி கிழிச்சிருவேனாச்சு. நானு போயிடுவோம். வாங்கிட்டியா? இதுக்கு மேல வந்து உனக்கு எனக்கு எதுவுமே இல்ல. அது எத்தனை ஓட்டுரு? தோ என் கைய வீங்க வச்சிட்டியே. அது எத்தனை ஓட்டுரு? அத நீ வித்து பிளான் போடுறியா சாப்பிடலாம்? ஏய், உன்ன மாதிரியா? நானே தெரியும் எல்லாத்தையும் வித்து சாப்பிடுறேன். ஒரு நிமிஷம், தெரியும் எல்லாமே தெரியும். இப்ப என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவேன். ஒரு மாசம் கழிச்சு நைஸா ஸ்டாரை கழட்டி வித்துருவேன். வித்துட்டு கையில பேஸ்லெட் அந்த மாதிரி வாங்கி போட்டு போயிட வேறாச்சும் செலவு பண்ணிப்ப. கேட்டதுன்னா பரண மேல போட்டேன் அப்படி போட்டேன்னு சொல்லுவேன். என்கிட்ட ஒரு கதையே. எனக்கு தெரியும் திட்டு வேலை இல்ல. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். கையெல்லாம் வச்சு மண்டையிலயே என்ன தெரியும் என்ன பத்தி? உனக்கு எல்லாமே தெரியும். நீ யாரு எல்லாமே எனக்கு தெரியும். என் கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு ஒரு பிளான போட்டு ஸ்கெட்ச போட்டு ஒரு மாசம் கழிச்சு நான் எங்க அவார்டு கேட்கும் போது சொல்லுவேன், பரண மேல இருக்குது அவார்டு எடுக்க முடியாது, வீடு காலி பண்றப்ப காணா போயிடுச்சு. காணா போயிடுச்சு. சரி சரி சரி, கிளம்பி கிளம்பி. யாரு பத்தி எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆமா ஆமா.